சில பேர் சொல்றாங்க கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குன்னு. உங்களுக்கு யார் சொன்னாங்க? கோபப்படுறது தெய்வீக குணமா? கோபப்படுறது ராவனோட ஐட்டம் இல்லையா? அசுரனோட குணம் அது. இப்ப யாராவது கோபப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் பார்ட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துனா அங்க பாமை வெடிக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்றார். ரெஸ்பான்ஸ் நெய் கர்ணா சாயே, ஏற்கனவே பெட்ரோல் பாம்பு இல்லை, நீங்கள் ஒரு பெட்ரோலை ஊற்றுனா என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இப்போ அசுரர்கள் பார்த்துருக்கீங்களே, அவங்களுக்கு தலையில் ஒரு கொம்பு முளைச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் தேவதைகளுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து அந்த கொம்பு தான். அந்த கொம்பு வேற ஒன்றும் இல்லை, ஈகோ, தேக அபிமானம், சரிங்களா? அது அசுரர்கள். ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான், தேவதைகளும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். நான் அசுரர்களுடைய முகம் எப்படி இருக்கும்? பயமா இருக்குல்ல? அதுக்கு காரணம் வந்து அசுர அவகுணங்கள் மனசுல இருக்கிறது தான். இப்ப கோபம் அப்படின்றது தெய்வீக குணமா அசுர குணமா? அசுர குணம். இப்ப நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா கோபப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ முகத்தை பார்க்கணுமே, காப்பர் மாதிரி மாறுது. செம்பு பாத்திரம், செப்பு பாத்திரம் சொல்லுவாங்களே தாமிரம், அது எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி முகம் அப்படியே ரெட்டிஷா மாறிதான் கோவப்படும் போது. இந்த காம விகாரத்துக்கு போடுறாங்களே, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா முகம் வந்து கருமை அடைஞ்சிட்டா. குழந்தைங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? முகத்துல கறி பூசிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்கல்ல. கறினா அந்த கறியை எடுத்து பூசிட்டு வந்தாங்க, தப்பு செஞ்சா முகத்துல கருமை வரும், அந்த பொலிவு போயிடும், ஞானத்தோட பொலிவு. அதாவது காம விகாரத்துல முகம் கருமை அடையுது, கோபம்ன்ற விகாரத்துல முகம் ரெட்டிஷா சிவப்பா மாறுது. இப்போ கருப்பம் வேணாம், நம்மளுக்கு சிவப்பம் வேணாம் அப்படின்ற முகம் எப்படி இருக்கணும்? பளிச்சுன்னு தேவதை மாதிரி பொலிவோட இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால இந்த காம குரோதம் ரொம்ப ஒஸ்டானது, மீதி மூணும் நல்லது நினைச்சுக்காதீங்க, எதுவுமே வேணான்றார். அஞ்சுதான் தூக்கி போட்டுருங்க. அஞ்சாவது வந்து கொம்பு. முகம் வந்து எப்பவுமே மலர்ந்த முகமா கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும்னா சதா நிஸ்வார்த்தி, அவர் சதா சபிகோ நிர்தோஷ் அனுபவ கரேகா. அவங்க எந்த விதமான சுயநலம் அவங்க மனசுல இருக்காது, சுயநலம் மற்றவர்களா இருப்பாங்க, அப்புறம் மத்தவங்க மேல பழி போட மாட்டாங்க. சரி, இது நம்மளுடைய முற்பிறவியோட கணக்கு. அவங்க மேல மிஸ்டேக்கே இல்லாட்டி கூட முற்பிறவியோட மிஸ்டேக்கா இருக்கலாம் இல்ல, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பான். கிசி அவருக்கே ஊப்பர் தோஷ் நெய் ரக்கேகா, நான் பாகிய விதாத்தி ஊப்பர் கே மேரா பாக்கிய ஐசா பனாயா. சில பேர் இருக்காங்க பாபா மேலேயே தோஷம் போடுறான், மனுஷங்க மேல தன் மேல ஏதாவது பிரச்சனை வருது, பழி வரப்போகுதுன்னு தெரிஞ்சா உடனே மற்றவங்க மேல அந்த பழியை போட்டுருவாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம், நான் கிடையாது, தப்பிச்சிடுவாங்க. அந்த கடவுள் கண்ணுலேருந்து தப்பிக்க முடியாது, ஸ்தூலமாக தப்பிக்கிறாங்க இந்த மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு. அந்த மாதிரி மற்றவங்க மேலே பழி போடுற சுபாவம் இருக்கே, அவங்க ஒரு நாள் கடவுள் மேலேயே பழி போடுவாங்க. பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வந்து நம்மிடம் உள்ள மறைந்த தெய்வீக தன்மைகளை வெளியே கொண்டு வருவதற்காகவும், நம்மளை சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குவதற்காகவும் நமக்கு ராஜயோக தியானம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த ராஜயோக தியானத்தினுடைய முதல் 7 நாள் வகுப்பு வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒன்றொன்றா பார்த்து பரமாத்மாவினுடைய உயர்ந்த ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் பரமாத்மாவினுடைய உயர்ந்த மகா வாக்கியங்களை தினமும் கேட்க ஆசைப்படுறவங்க பிரம்மகுமாரி ஸ்டீயன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம யக்ஞத்தை சார்ந்த சீனியர் சிஸ்டர்ஸ் வந்து பரமாத்மாவின் ஞானத்தை வாசிப்பாங்க. ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.